ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெயின் ஃபேன் சவுத் ஸோன். இப்போ நம்ம எதை பற்றி ரிவ்யூ பண்ணுறேன்னா, மயிலாடுதுறை டு தஞ்சாவூர் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட்ஸை பற்றி நான் ஓவராலாக ரிவ்யூ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ எது வரைக்கும் ஒர்க் நடந்துட்டுருக்குன்னு நேற்றுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ரிவ்யூ மூலமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் வரைக்கும் ஒயரிங் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. பட் குத்தாலம் மட்டும், லூப் லைன் மட்டும் பெண்டிங் இருக்குது. அது மேபி இந்த வீக்கில் அது ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து தாராசுரம் வரைக்கும் ஒர்க்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு, ஒயரிங் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தாராசுரத்துலேருந்து சுந்தர பெருமாள் கோயில் அவுட்டர் வரைக்கும் ஒயரிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ சுந்தர பெருமாள் கோயில் ஸ்டேஷனுக்குள்ளே இன்னும் ப்ராசஸ் ஆரம்பிக்கல. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுந்தர பெருமாள் கோயில் அவுட்டர்லேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒயரிங் இழுத்துருக்காங்க, முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது அங்கேருந்து ஒரு பாபராசம் ஸ்டேஷன் வரைக்கும் பெண்டிங் வச்சுருக்காங்க. ஃபியூ கிலோமீட்டர்ஸ்னால் அப்படியே ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்காங்க, 4 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நான் வச்சுக்கோங்க. அந்த சுந்தரபெருமாள் கோயிலில் பிரிட்ஜு, நீங்கள் ரோட்டில் போகும்போது தெரியும், அந்த பிரிட்ஜு கிட்ட பிரிட்ஜுக்கு முன்னாடியோடு நிப்பாட்டியிருக்காங்க. பாபராசம் அவுட்டர்லேருந்து பண்டாரவாரை ஸ்டேஷன் அவுட்டர் வரைக்கும் ஒயரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது நேற்று உள்ள அப்டேட், அதாவது 19/8/2020க்கான அப்டேட். மீதி இருக்கிற ஒர்க்கு வந்து இன்னிலேருந்து, நேற்றுக்கு ஒர்க்ஸ் கண்டினியூ பண்ணல, நேற்று ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல, மீதி இருக்கிற ஒர்க்கு இன்னிலேருந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, எங்கெங்கே வேறு இது இருக்கோ அப்போ ஐயம்பேட்டை வரைக்கும் முடிக்கிறதுனால பிளான். ஸோ இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒயரிங் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிடே ஸ்டேஷனில் நேற்றுக்கு தான் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன். நான் உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இதுதான் என்னால், ஏன்னா நான் என்னால் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி பேர் கேட்குறதுனால இதுதான் எங்கே முடிஞ்சிருக்குன்னு நான் என்னால் வீடியோஸ் மூலயமா நான் சொல்லியிருக்கேன். பட் ரிவ்யூவில் சொன்னால் எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ திருப்பி சொல்கிறேன், மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் வரைக்கும் ஒயரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரே ஒரு இடம் மட்டும் தான் பேலன்ஸு, குத்தாலம் ஸ்டேஷன் மட்டும், லூப் லைனில் மட்டும் சின்னோண்டு இது தான், அது முடிச்சிருவாங்க. அதுக்கடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து தாராசுரம் முடிச்சிட்டாங்க. தாராசுரத்துலேருந்து சுவாமி மலை சுந்தரபெருமாள் கோயில் ஸ்டேஷனுக்குள்ளே வரல, அவுட்டோரில் நிப்பாட்டியிருக்காங்க. அகைன் இந்த சுந்தரபெருமாள் கோயிலில் ஸ்டேஷனுக்குள்ளேருந்து அகைன் டுவர்ட்ஸ் தஞ்சாவூர் சைடு, சுந்தரபெருமாள் அவுட்டர்லேருந்து டுவர்ட்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும், ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒயரிங் முடிச்சிருக்காங்க. மீதி இருக்கிற பாபநாசா வரைக்கும் பெயிண்டிங் வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பாபநாசா ஸ்டேஷன் அவுட்டர்லேருந்து டுவர்ஸ் பண்டாரவாடை ஸ்டேஷன் அவுட்டர் வரைக்கும் ஒயரிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் நேற்றுக்கு உள்ள ரிப்போர்ட், அதாவது 19/8/2020க்கான ரிப்போர்ட். ஸோ மீதி இப்போ வந்து, இப்போ என்ன ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, பாபநாசத்தில் சிக்னலிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு, அதை முடிக்கிற நிலமையில் இருக்காங்க. அது மேபி இன்னொரு 3-4 டேஸ்க்குள்ளே முடிச்சிடுவாங்க. சுந்தரபெருமாள்லாம் முடிச்சிட்டாங்க, ஃபாஸ்ட்டாக அவங்களும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ மயிலாடுதுறை கும்பகோணம் வந்து கும்பகோணம் ஸ்டேஷனில் மட்டும்தான் சிக்னலிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு, அதுவும் இந்த இதில் முடிஞ்சிடும். ஸோ ஒர்க்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ஒயரிங் முடிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் ட்ரையல்லாம் வந்து நெக்ஸ்ட் மந்த்துலலாம் அங்கே, இது வந்து ஒயரிங் முடிச்சாச்சும் மட்டும் வேலை கிடையாது, இதுக்கப்புறமா தான் வேலையே ஆரம்பம். ஸோ அதெல்லாம் செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்டிங் பண்ணும்போது அதுக்கப்புறம் லோடு எடுத்து பார்ப்பாங்க. இதுலாம் அடுத்த ப்ராசஸ். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒர்க்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இதில் அப்டேட், ஏன்னா நேற்றுக்கு 19/8/2020க்கான அப்டேட். நான் இன்னொரு அப்டேட் வந்து மேபி வர ஃப்ரைடேக்குள்ளே நான் இன்னொரு அப்டேட் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.